வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெனான்ல இருந்து ஒரு ஜஸ்ட் ஓப்பன்டு பாக்ஸ் பீஸ் ஒரு ஏவி ரிசீவர் வந்திருக்கு. இந்த ஏவி ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் கண்டிஷனில் ஜஸ்ட் ஒரு ஓப்பன்டு பாக்ஸ் பீஸ் தான். ஸோ இந்த ரிசீவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிசீவர் வந்து எப்படி வந்திருக்குன்றத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த ரிசீவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு ஃப்ரெஷ் கண்டிஷனில் நீங்கள் நியூவாக வாங்கினீங்க அப்படின்னா என்ன பேக்கிங்கில் வருமோ அதே பேக்கிங்கில் தான் இருக்குது. இப்போ வந்து இந்த கிட்டோடது கூட வந்திருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த இதில் வரக்கூடிய ஒரிஜினல் கிட் அக்சசரிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடிசே மைக்கு, அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கைட் புக்கு, அண்டு இந்த FM AM ஆண்டனாவோட புக்கு, அண்டு நம்ம வந்து ஆடிசே பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கூடிய வரக்கூடிய ஸ்டாண்டு, இது எல்லாமே வந்து இது கூடயே இருக்குது, எதுவுமே மிஸ் ஆகலை. ரிமோட்டு வித் அது கூடவே வந்த ஒரிஜினல் பேட்டரிஸ், இது எல்லாமே வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நானுமே இன்னும் செக் பண்ணலை, இப்போ தான் வீடியோ எடுக்கும்போதே அப்படியே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ரிசீவரோட கண்டிஷன். நீங்கள் ஓப்பன் பண்ணதை பார்த்துருந்துருப்பீங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக்லி நியூ தான், எந்த ஒரு யூசேஜே பண்ணலை. ஆக்சுவலாக ஜஸ்ட்டு ஓப்பன் பாக்ஸ் பீஸ் தான், இன்க்ளூடிங் வாரண்டியோட இந்த பீஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்டு இந்த ரிசீவரோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெனான் X 1700H அப்படிங்கிற மாடல் தான். ஸோ இந்த பீஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக மார்க்கெட்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான். நீங்கள் வந்து ஒன்ஸ் டெனானை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து கம்பல்சரியாக 1700 ப்ரைஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. இந்த ஏவி ரிசீவரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏவி ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா 7.2 டால்பை அட்மாஸ் ஏவி ரிசீவர் ப்ளஸ் டால்பை விஷன் கம்பேட்டிபிளோட வந்துடும். அண்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4K+8K HDMI பாஸ்த்ரோட வந்துடும். 8K கண்டென்ட் ஃபியூச்சரில் வரும்போதும் நமக்கு யூஸ் ஆகும். டெனானில் வந்து ஸ்டார்ட் பண்ணது 8K 1700 தான், இதுக்கு அடுத்தது 2737 வந்து 8K கம்பேட்டிபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏவி ரிசீவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரவுண்டு விர்ச்சுவலேஷனும் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் ஹைட்டு விர்ச்சுவலேஷனும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏவி ரிசீவரோட வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ohms 80 watts கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் 6 ohms வந்து 175 watts வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். டெனானில் வரக்கூடிய எல்லா மாடலுமே வந்து நம்ம ப்ளூடூத் அண்ட் வைஃபை ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம். சேம் ஃபியூச்சர்ஸ் தான் இந்த ரிசீவர்லேயுமே நமக்கு வந்துடும். ப்ளஸ் யூஎஸ்பி ப்ளூடூத் இந்த ஆப்ஷன்ஸுமே வந்து நமக்கு வந்து இதில் இன்பில்டாக வந்துடும். நமக்கு HDMI பாஸ் த்ரோ பண்ணும்போது 3D விர்ச்சுவலேஷனும் நம்ம வந்து பிளேபேக் பண்ணிக்கலாம். அண்டு இதில் வந்து கேமிங் என்ஹான்சர் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நம்ம வந்து கேமிங் ப்ளே பண்ணுறோம், இந்த ரிசீவர் வழியாக கேம் விளையாடுறோம் அப்படின்னா இதில் ஃபீல் பண்ணக்கூடிய சவுண்ட் ஆகட்டும் அண்டு அந்த பாஸ் த்ரோ வீடியோ பாஸ் த்ரோ ஆகட்டும் ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு கேமையே வந்து நம்ம என்ஜாய் பண்ணி விளையாடுற மாதிரியான ஒரு ஆப்ஷனை வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ரிசீவரோட ஃப்ரண்ட் சைடு வியூவிங் இது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் செலெக்ஷனுக்கான ஆப்ஷன். அண்டு இவங்க கொடுத்துருக்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது 7x145 watts வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டீரியோ சேனலில் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து 2-channel டிரைவ் சொல்லுவோம், அந்த டைமில் வந்து 145 watts ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டால்பை அட்மாஸ் ப்ளஸ் டிடிஎஸ் எக்ஸ் வந்து ப்ளேபேக் பாஸ் த்ரோ பண்ணும்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்டு 8K வீடியோ 4K வீடியோ ப்ளஸ் இதில் வந்து HDR 10+ வந்து சப்போர்ட் பண்ணும். HDR 10+லாம் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ஒரு வீடியோவோட குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து 4K டிவி இருந்தது அப்படின்னா நம்மளுடைய இருக்கிற வியூவிங்கே வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபீலை கொடுக்கும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து HEOS மியூசிக் ஸ்ட்ரீமிங், இது வந்து டெனானோட இன்பில்டாக வரக்கூடிய HEOS ஸ்ட்ரீமிங் ஆப்பு. ப்ளஸ் இதில் வந்து ஒரு ஹை ரெசல்யூஷன் ஆடியோவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து ஏர்ப்ளே 2 வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அமேசான் மியூசிக்கும் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க வித்து அலெக்ஸாவோட இன்பில்டாக வரும். நம்ம வாய்ஸ் வந்து அலெக்ஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ப்ளஸ் இதில் வந்து ஸ்பாட்டிஃபையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். கூகுளில் வந்து அசிஸ்டன்ட் கூகுள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏவி ரிசீவரோட ஆடியோ வீடியோ பிளேபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்பை அட்மாஸ் டிடிஎஸ் எக்ஸ் அண்டு டால்பை ட்ரூ ஹெச்டி ப்ளஸ் டால்பை டிஜிட்டல் ப்ளஸ் இந்த மாதிரி இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா ஃபார்மெட்டுமே வந்து இதில் வந்து சப்போர்ட் ஆகும். இந்த ரிசீவரோட பேக் சைடு வியூவிங் அது. இந்த பேக் சைடு வியூவிங்கில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7.2 சேனலுக்கான ஆடியோ அவுட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஆஸ் யூஸ்வலாக நம்ம ரிசீவர்லையுமே பார்க்குற மாதிரி பனானா பிளக்இன் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நம்ம பனானா பிளக்இன் பண்ணுறனாலும் டைரெக்டாக இன்செர்ட் பண்ணியும் நம்ம இது யூஸ் பண்ணலாம். அண்டு இதனுடைய ஹெச்டிஎம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா 6 HDMI இன்னும் ஒரு மானிட்டர் அவுட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த மானிட்டர் அவுட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ARC இன் பண்ணலாம். ப்ளஸ் இது வரைக்கும் எந்த நம்ம பார்த்த ரிசீவர்லேயே ஆகட்டும் எதுலேயும் ERC கிடையாது. இந்த மாடலில் EARC மாடல் வந்து சப்போர்ட்டிங்கில் வந்து இந்த 1700லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எத்தர்நெட் நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஆப்டிக்கலில் 2 இன் ஆப்டிக்கல் கொடுக்குற மாதிரியும் அனலாகில் வந்து ஒரு அனலாக் இன் கொடுத்து வீடியோவிலே வந்து அனலாக் வந்து ஆர்சி கேபிள்லேருந்து எடுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்டு சப்வூஃபருக்கு 2 ப்ரீ அவுட்டும் 2 ஆடியோ இன்னும் கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஷன் வந்து நம்ம இன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வீவிங். அண்டு இதை வந்து நம்ம டைரெக்டாக 230 வோல்ட்ஸ்லேயே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். எந்த கன்வெர்ட்டரும் இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த ஏவி ரிசீவரோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன். இந்த ஏவி ரிசீவரோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஆன்லைன்லேயும் சரி மார்க்கெட்லேயும் 75,000 வரைக்கும் சேல் ஆகிட்டுருக்கு. அண்டு நம்மளுடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். கண்டிஷனை வந்து வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னுடைய கண்டிஷன் என்ன எப்படி இருக்குன்றதையும் அண்டு இன்க்ளூடிங் வாரண்டி இருக்குன்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரிசீவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் பாக்ஸ் வித்து அக்சசரிஸ் கிட்டோடு அவைலபிளாக இருக்குது. நம்ம இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக பேக் பண்ணி சென்ட் பண்ணும்போது எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாது. எந்த ஏரியானாலும் நம்ம கொரியர் பார்சல் சென்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் ஸ்பீக்கர் பேக்கேஜ் வேணும், ரிசீவர்லேயே நியூ ரிசீவர் எதுவும் வேணும்னாலும் நம்ம கேட்குறவங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்ம ஹோம் தேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், பிளேஸ்மெண்ட், டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.